ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். விலங்குங்க காட்டுத்தனமா சண்டை போடுறத ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவம் பார்க்காம வெறித்தனமா அடிச்சுக்கிற சில அனிமல்ஸ் மொமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். பேர் வெர்சஸ் லயன். சிங்கத்துக்குங்க கூட சுலபமா சண்டை போடுற விலங்குகள்ல பாத்தீங்கன்னா கரடியும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல கட்டுமஸ்தா இருப்பாங்க. இருந்தாலும் கரடிங்கெல்லாம் இந்த மாதிரி சிங்கங்க கூட சண்டை போடுறத விரும்பாதுங்களாம். இது ஏன்னு எல்லாருக்குமே தெரியும். கரடிங்க ஜாலியா ஆத்துல போற மீனை பிடிச்சிட்டு அழகா வாய்க்குள்ள போட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் உடைக்க நினைக்காதுங்க. முக்கியமா சிங்கம் கரடி ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல உயிர் வாழும். சோ இவங்க மீட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரேர். இதுவே உணவுக்குன்னா கரடிங்க என்ன வேணாலும் பண்ணும். ஈவன் சிங்கம் வாயில வச்சு கவிட்டு இருக்கும் போது கூட அந்த சாப்பாட்டை ஓடி போயிட்டு கரடி பிடிங்கிட்டு வர நினைக்கும். இன்கேஸ் அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இந்த ஃபுட்டேஜ்ல வர மாதிரிதான் இருக்கும். கோவத்தோட அந்த கரடியை அங்கிருந்து விரட்டி விடும். கரடி சிங்கம் இவங்களோட சண்டையில பாத்தீங்கன்னா அதிகபட்ச சமயம் சிங்கம் வின் பண்ணதான் வாய்ப்புகள் இருக்குதான். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு சண்டை போடுறதுக்கு அவங்க கிட்ட எபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு குத்து வாங்கினதுமே கரடிங்க அந்த இடத்த விட்டு ஆளை விடுற சாமின்னு கிளம்பி போயிரும்னு சொல்றாங்க. ரைனோ வெர்சஸ் பஃபலோ. காண்டாமிருகம் எல்லாம் சுலபமா காட்டெருமைய வீழ்த்திரும்னு சொல்றாங்க. ஏன்னா காண்டாமிருகம்லாம் எருமைகளை விட ரொம்ப பெருசாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம பவரும் எக்கச்சக்கமா வச்சிருக்கும். அதிகபட்சம் இவங்களோட சண்டை பாத்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் தான், கூட்டமா வந்து அடிச்சுக்க மாட்டாங்க. இவங்களோட சண்டையில எப்பவுமே காண்டாமிருகத்துக்கு தான் அட்வான்டேஜஸ் அதிகம்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட உருவமும் பெரிய கொம்பும் தான், அதனாலயே சண்டையில சுலபமா வின் பண்ணிரும். என்னதான் அடி வாங்கினாலும் எருமைங்க சுலபமா விட்டு கொடுக்காது. தன்னோட இடத்துக்காக தான் ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம வேணும்னு இந்த மாதிரி காட்டெருமைங்க கூட பம்புக்கு போறது காண்டாமிருகத்தோட வழக்கமா. அதனாலயே இவன் வேற பிரச்சனைக்கு வராண்டான்னு காட்டெருமைங்க அதோட இடத்தை விட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடும்னு சொல்றாங்க. டாக் வெர்சஸ் ஸ்னேக். நாய்களை பத்தி சொல்லவே வேண்டாம். தான் தங்கியிருக்கிற பகுதியில எதையுமே அலோவ் பண்ணாதுங்க. ஈவன் அது மத்த விலங்கா இருக்கலாம் இல்ல மனிதர்களா கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு பாதுகாப்போட பாத்துக்கும். நிறைய செய்திகள்ல ஒரு நாய் வந்து பாம்பு கிட்ட சண்டை போட்டு உயிரை விட்டுருக்கன்னு எல்லாம் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு தன்னை சுத்தி இருக்கவங்களையும் நம்பி இருக்கவங்களையும் காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்ட் நாய்களுக்கும் தெரியாது இதுங்கெல்லாம் விஷம் இருக்க உயிரினம்னு, அதனால பாதுகாப்புக்கு தாக்க முயற்சி பண்ணும். ராட்வீலர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதிக பாம்பு வெர்சஸ் நாய் சண்டையில இன்வால்வ் ஆகியிருக்க நாய்கள். பாம்புகள்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமாவே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி தாம் போக்குல போறதுதான் விரும்பும். ஆனா நாய்கள் அப்படி கிடையாது, ரொம்பவே கியூரியாசிட்டி அதிகம். யாரா இவன் ஊர்ந்துட்டு போறான்னு வம்பு கிழக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே வம்பு கிழத்து கடிக்கவும் செய்யும். இதுல பதிலுக்கு அந்த பாம்பும் கடிக்க செய்யும். இதுல அந்த பாம்பு விஷம் இல்லைன்னா ஹாப்பியா தான் இருக்கும். இதுவே விஷத்தோட இருக்க பாம்பா இருந்தா அந்த பாம்பும் செத்து போயிடும், அது கிட்ட சண்டை போட்ட அந்த நாயும் செத்து போயிடும். இதுதான் இவங்களோட எண்டிங்கே. லெப்பர்ட் வெர்சஸ் லிசார்ட்ஸ். இந்த மாதிரி சிறுத்தை, புலி, சிங்கம் இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிகளை அதிகபட்சம் வேட்டையாட விரும்பாதுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரி குதிரை, எருமை இதுங்களையே வேட்டையாடி பழக்கம்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வேட்டையாடுறதுக்கு அதுங்களும் சுலபமா இருக்கும். ஒரே கடியா கழுத்தை பிடிச்சி மயக்கம் போட்டு கீழே விழ வச்சு வின் பண்ணிருங்க. சரி, லெப்பர்ட்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கழுத்தை பிடிச்சிதான் தன்னோட இறைய வேட்டையாடும். இந்த மாதிரி பிடிக்க வரும்போது பள்ளிங்களும் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும். அதிகபட்ச நேரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளிகளை வேட்டையாடுறதுல லெப்பர்டுக்கு விருப்பமே இருக்காதான். அதனால மண்டையில கொட்டி இப்படி விளையாட தான் நினைக்கும். அண்ட் இந்த மாதிரி பள்ளிங்கெல்லாம் தனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த வர ஆபத்து தோற்கடிக்க முடியாத ஒன்னா இருந்துச்சுன்னா முக்கியமா வாழை தான் ப்ரொடெக்ஷனுக்கு பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுங்களை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு செலவு பண்ற எனர்ஜிய பெரிய விலங்க வேட்டையாட பயன்படுத்திச்சுன்னா நிறைய மீட்டு கிடைக்கும். இதுவே இது கிட்ட ஃபைட் பண்ணா ஸ்நாக் மாதிரி தான், மேபி அது கூட அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். ஹிப்போ வெர்சஸ் லயன். ஆப்பிரிக்க கண்டத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்க ஆபத்தான மேமல்ஸ்ல இந்த நீர் யானைகளும் ஒண்ணு. இதுங்களால பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வருஷத்துக்கு ஒரு 2900 பேர் கொல்லப்படுறாங்களாம். மேக்சிமம் இதுல எல்லாரும் டூரிஸ்ட் தான். வழிக்கா இவங்க கிட்ட போயிட்டு உயிரை விட்டுடுறாங்க. இதுங்களோட தாடை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதுவும் ஒவ்வொரு பல்லுமே 6.5 பவுண்ட்ஸ்க்கு எடையோடவும் ஒவ்வொன்றும் 1 நீளத்துக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. 1 நீள பல்லுன்னா அதோட கடி எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க.
இதுங்களால 30 miles ஸ்பீடு வரைக்கும் ஓட முடியும். சோ இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கூட கஷ்டம் தான். சரி, நீர் யானைகளுக்கும் சிங்கத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் நடக்குமா? இப்படி நடக்கிற சண்டையில நீர் யானைகள் குட்டியா இருந்துச்சுன்னா சிங்கங்கள்லாம் அதை வீழ்த்த அதிக வாய்ப்பு இருக்கு. வெறும் ஒரு சிங்கத்தால நீர் யானையை தோற்கடிக்க முடியாதான். ஃபர்ஸ்ட் அதுங்க எல்லாம் அதையே சுத்தி சுத்தி வரும். அப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு நீர் யானையை சூஸ் பண்ணி அதை போட்டு தள்ள பாக்குமா? அதிகபட்சம் இரவு நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இதுங்களை சுலபமா வீழ்த்த முடியும். அதையே தான் சிங்கமும் பண்ணும். இருந்தாலும் நிறைய பேட்டில்ஸ்ல நீர் யானைகள் வின் பண்ணும்னு அதை மானிட்டர் பண்ணவங்கலாம் சொல்றாங்க. பேர்டு வெர்சஸ் ஸ்ப்ரேயிங் மேண்டிஸ். மேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொலைகார பூச்சிகள்னு சொல்லுவாங்க. நிறைய பறவைங்க மேண்டிஸை சாப்பிடும். ஆனால் இதுங்களை வேட்டையாடி சாப்பிட்றது சுலபம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆபத்தான பூச்சி வகையான். இவங்களோட சண்டையில் பார்த்தீங்கன்னா பறவைங்கெல்லாம் வேகமாக இதுங்க கிட்ட ஓடி வராதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பள்ளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகளை பார்த்தா ஸ்பீடாக ஓடி வந்து லபக்குன்னு கவ்விடும். ஆனால் பறவைங்க அப்படி கிடையாது. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இதை சாப்பிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த உயிரினங்களோட சண்டையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் தானா? என்னதான் இந்த பிரேயிங் மேண்டிஸ்லாம் குட்டியா இருந்தாலும் தன்னை சுலபமா பறவைங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குமா? அண்ட் இவங்களோட சண்டைக்கான நேரமும் ரொம்ப நேரம் எடுக்கும். பறவைகள்லயே ஆபத்தான பறவைகள் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் தான் ரொம்ப சுலபமா இந்த மேண்டிஸ ஸ்பீடா வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுமா? ஏன் இந்த அளவுக்கு யோசிக்குதுங்கன்னா இந்த மேண்டிஸ் கடிச்சா போதும், சிவியரான காயம் உருவாகி ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் பயப்படுதுங்க போல இருக்கு. டாக் வெர்சஸ் லிசார்ட். இந்த ரெண்டு விலங்குகளும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுல பெஸ்ட் கிடையாது தான். இருந்தாலும் பல்லிகளை விட நாய்களுக்கு தான் அட்வான்டேஜஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் நாய்கள் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி ஊர்வன இனங்களை பார்த்தா அதை சுத்தி சுத்தி வருமா. இந்த பல்லியும் வாழை அங்கிட்ட இங்கிட்ட அடிச்சுட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுமா? ஏன்னா அப்போதான் ஆப்போசிட்ல இருக்க விலங்குங்க கிட்ட நெருங்காம இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னை யாராச்சும் கடிச்சா சுலபமா உடம்ப அசைச்சு அதுல இருந்து வெளியே வந்துருமா? இன்னும் சில கேசஸ்ல நாய்கள் துரத்துறதை விட இந்த மாதிரி பல்லிங்கெல்லாம் நாய்களை துரத்துமா? இருந்தாலும் இந்த பல்லிகளோட கழுத்தை கடிச்சிட்டா போதும், அதுங்க எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களோட சேசஸ் எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் ஃபன்னியா விளையாட்டு மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான காம்படிட்டர்ஸ் தான். அதிகபட்ச நேரம் இந்த பல்லிங்கெல்லாம் சுலபமா கடியில இருந்து எஸ்கேப் ஆகிடுமா? அண்ட் ஆல்சோ டாக்ஸும் பாத்தீங்கன்னா சுலபமா விட்டு கொடுக்காதுங்க. எத்தனை நாய்ங்க சூழ்ந்திருந்தாலும் இந்த பல்லி ஒண்டியா நின்று வர பிரச்சனைய சமாளிக்குது பாருங்க. லெபர்ட் வெர்சஸ் பஃபலோ. லெபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா திறமையான வேட்டைக்காரங்க. அண்ட் அவங்களோட தாடையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மற்ற பூனை வகைகளை விட இதுங்க சைஸில் சின்னதாக தான் இருக்கும். ஒரு லெபர்ட் வந்து பஃபலோவை தோற்கடிக்க நினைக்கிறது சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா காட்டு எருமைங்களாம் அதை விட சைஸில் நல்லாவே பெருசாக இருக்கும். அண்ட் பெரிய பெரிய கொம்புகளை வச்சுருக்கும். சில சமயம்தான் லெபர்ட்லாம் சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணி அந்த சந்தர்ப்பம் வந்ததும் அட்டாக் பண்ணுமா, இல்லைன்னா அதிகபட்ச நேரம் நேரடியாக போயிட்டு சண்டை போடும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காட்டு எருமை தண்ணியே இருந்தால் தான். இதுவே கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த லெப்பர்டுக்கு தான் அந்த இடத்துல ஆபத்துன்னு சொல்லணும். இந்த காட்டு எருமைகள்லாம் தன்னை சுத்தி இருக்க பகுதிகளை எப்பவுமே பாதுகாப்போட பாத்துக்கும். இதுல ஒருத்தன் நினைச்சு வேகமா ஓடி போயிட்டு ஒரு லெப்பர்டு பல்ப் வாங்கி அங்க ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சுன்னா உடனே சுத்தி இருக்கிற மரத்துல ஏறி சைலண்டா இதுங்கெல்லாம் பதுங்கிக்குமா? அக்ரெசிவ் டாங்கி. கழுதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணைகள்ல மற்ற விலங்கு கிட்ட இருந்து அந்த பண்ணையில இருக்க உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். நம்ம எல்லாரும் கழுதைய சாதாரணமா பார்ப்போம். ஆனா அதுங்க பாத்தீங்கன்னா நல்லாவே சண்டை போடுமா. காட்டு நாய்ங்க கிட்ட இருந்தும் ஓனாய்ங்க கிட்ட இருந்தும் பண்ணையில இருக்க விலங்க பாதுகாக்கும்னு சொல்றாங்க. இதுங்க ரெண்டு காலை தூக்கி ஒரு எத்து ஏத்திச்சுன்னா அந்த இடத்துலயே ஆப்போனட்டுக்கு உயிர் போக அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல ஆபத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா தன்னை பாதுகாக்கிறதுக்கு இதுங்க உடனே ரெடி ஆகிடுமா? அது மட்டும் இல்லாம ரியாலிட்டி லைஃப்ல பண்ணையில இருக்க விலங்குகளை பாதுகாக்க மட்டும் இல்லாம சொல்றாங்க. நன்றி.